அனைவருக்கும் இனிய வணக்கம். புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் எங்களுக்கு நேரலில் தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமெண்கள் 044-241-1066 என்கின்ற தொலைபேசி இலக்கமெண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். திரையில் தோன்றுகின்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். முடிந்தவரை அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருந்து புகார்களுக்கு தீர்வு காண்பதே இந்த புகார்பட்டி நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று நேரில் கேட்கக்கூடிய புகார்களுக்கும் சொல்லக்கூடிய புகார்களுக்கும் கடிதம் மூலமாக எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய புகார்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்காக நம்முடைய வந்திருக்கிறார் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான டாக்டர் அழகர் செந்தில் அவர்கள். வரவேற்கும். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடிதங்கள் வந்திருக்கு. மூன்று கடிதத்தையும் ஒரே நபர் தான் எழுதியிருக்கிறாரு, சமூக அக்கறையோடு எழுதியிருக்கிறாரு. அனுப்புனவர் வந்து மா ராமன், டிஎன்ஜிபிஏ 31-14 தெற்கு மாட வீதி, புதுப்பேட்டை, கிருஷ்ணகிரி, 601 63001. மூணுமே எழுதியிருக்கிறாரு. இந்த மூணுமே வந்து இவங்க கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் போல். சென்னையில் முதியவர்களுக்கு, அதாவது மூத்த குடிமக்களுக்கு இலவச பயணத்திட்டம் இருக்குது, அதுபோல் தமிழகம் முழுவதும் ஏன் வரல, அப்படி வந்தால் நலமாக இருக்கும், ராஜ்நியூஸ் மூலமாக எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு பாலிசி மேட்டர். எஸ் அடுத்து வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டுப்பாடு, அகிசப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பவர் ஹவுஸ் காலனி, நகர எல்லை, தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் பிரதான சாலை மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது, வயதானவர்கள் இந்த சாலையில் கடந்து செல்ல சிரமப்படுகிறார்கள். 2015-16 ஒன்றிய நிதியில் அமைக்கப்பட்ட இந்த சாலை அதற்கு பின்னர் பராமரிக்கப்படவே இல்லை. மக்கள் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் இந்த சாலையினை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும். நன்றி வணக்கம் எழுதியிருக்கிறாரு. அடுத்து இந்த மூத்த குடிமக்களுக்கு உண்டான இந்த ரயில்வே கட்டண சலுகை குறைக்கப்பட்டது கொரோனா காலத்துக்கு பிறகு, அது வந்து அதையும் ஒரு கோரிக்கையாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அது கோரிக்கையாக என்ன பண்ணணும், அதாவது மத்திய அரசு மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையினை கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைத்தது, மீண்டும் இந்த கட்டண சலுகை வழங்க வேண்டுமென மத்திய அரசுக்கு மூத்த குடிமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. எனினும் 2024-25 நிதிநிலை அறிக்கையில் இதற்கான அறிவிப்பு வரும் என்று மூத்த குடிமக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. எனவே மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகையை உங்கள் நிகழ்ச்சி மூலம் பிரதிபலிக்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து சார்? முதல் ரெண்டும் முதல்லும் கடைசியும் வந்து ஒன்று மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஆமாம், கண்டிப்பாக இதை வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோ யார் இருக்காங்களோ அவங்க அதை கொண்டு போகணுன்றதை இந்த ராசி செய்தி வகையில் நம்ம கேட்டுக்க முடியும், அவங்கள தான் பண்ண முடியும். ஓகே. நடுவில் ரெண்டாவது வந்து அவர் கேட்டுக்கிட்ட விஷயம் வந்து இந்த சாலை. எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, எல்லா மாவட்டத்துலேயும் பகுதி வாரியாக, வார்டு வாரியாக, ஊராட்சி வாரியாக தலைவர், செயலாளர், போஸ்டிங் எல்லாத்துக்கும் சண்டை போட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் யார் யாரையோ கேரட்டாக பண்ணிங்கன்னு கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு எல்லாம் பதவி வாங்குறீங்களே, நீங்களாம் ஏன் தூங்கி வழிறீங்க? எல்லா கட்சிக்காரங்களும் கேட்குறேன், தூங்கி ஏன் வழிறீங்க? அப்போ நாங்கள் அந்த கடைசி நேரத்தில் வந்து எலெக்ஷன் வரும்போது போய் வடை சுடுறது, பாவாடை துவச்சி போடுறது, தக்காளி வாங்கி கொடுக்குறது. இப்போ நீங்கள் ஞாபகம் இருக்கா நம்ம விவாத மேடையில் பேசும்போது கேட்டிங்கல்ல, அன்னைக்கு ஓடி ஓடி போய் காய்கறிகளில் போய் கூட ஏற்றி கொடுத்தவங்களாம் இங்கே எங்கே தூங்கிட்டு இருக்காங்க, கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு சாலையில், அதே உள்ளதான சாலையில் போகிறீங்க. எனக்கு ரொம்ப ஒரு கோபமான விஷயம் யார்கிட்ட வரும்னா, அந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லைனா உதிரி கட்சியோ இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து இதை பண்ணுவோம், மக்கள் சேவை பண்ணுவோன்னு ஓடினவெல்லாம் இன்னைக்கு யாரும் காணும். இன்னைக்கு எங்க பில்டிங் கட்டுறாங்க, எங்க யாரை மிரட்டலாம், யாரை சம்பாதிக்கலாம், இதுதான் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி எல்லாமே கூட்டு கலவணிகளாக சுத்திட்டு இருக்கும்போது இது மட்டும் பாக்குறீங்க. ஒன்று ரெண்டாவது, ஒரு ஒரு ஏரியாவில் இவங்களை விட்டுருங்க, படிச்சிருக்கீங்கல்ல ஒரு நார்மல் பப்ளிக் கேட்டானா கம்பெனி எனக்கு இவனுக்கு தெரியும், ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் உடனே யாருக்கு நான் ஃபோன் பண்ற மாதிரியா என் பவரை காட்டவா? இந்த பவர்லாம் காட்டக்கூடிய பிஸ்தாக்கள் ஒரு ரோடு உடஞ்சிருக்குது, உன் பிள்ளைங்களும் உன் பொண்டாட்டிங்களும் உங்கள் அப்பா மக்களும் அதில் தான் போகிறாங்க, முதுகெலும்பு உடையும், கஷ்டமாக இருக்குது, பெயின் ஸ்பெயின் வரும், பெயின் வரும், கால் அடிபடுதுல்ல, ஒரு பெட்டிஷன் கூட எழுதி போடுறது உங்களுக்கு முடியாது. சாலையை பற்றி நம்ம நிறைய நம்ம பேசணும், இது ஓரியன்டாக இருக்கேன். ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். வணக்கம், ராஜ்நீஸ் புகார்பட்டி, யார் எங்கிறது அழைக்கிறீங்க சார்? நான் கோயம்புத்தூர் பேசுகிறேங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சிவராஜ். கோயம்புத்தூர் சிவராஜுங்க. சிவராஜ், கோயம்புத்தூரில் எந்த பகுதிங்க? கோயம்புத்தூர் குனியமுத்தூர். உங்களுடைய புகார் விவரம் என்ன சிவராஜ்? சரி, இருங்க, நம்முடைய சமூக ஆர்வலர் வழக்கறிஞர்கிட்ட பேசுகிறேன். சார், இப்போ நீங்கள் வந்து காமனாக பொதுவாக சொல்கிறீங்க, அந்த ஸ்கெட்சோ இல்லை அந்த பட்டாவோ இல்லைன்னா அந்த இடத்துல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலான்னா, அங்கே மாவட்ட பதிவுத்துறைக்கும், ரெண்டாவது வந்து கலெக்டர், காப்பி டு கலெக்டருக்கும், தலைமைச் செயலர் மூணு பேரும் போட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே வந்து பதிவு தபால் அனுப்புங்க.
அப்போ அதுக்கான விஷயம் வந்து நடக்கும். ஒன்று இது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த வருவாய்த்துறைக்கு வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸோ இவங்கெல்லாம் செக் பண்ணால் பத்தாது. சிபிஐ இறங்கி வந்து செக் பண்ணாங்கன்னா நான் சேலஞ்சு பண்ணுறேன், உலகமே வியந்த வியக்கக்கூடிய அளவுக்கு தப்புக்களும் தவறுகளும் ஊழல்களும் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. இதில் ஒருத்தரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இல்லை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது, தூக்கில் போடணும், குடும்பத்தோடு தூக்கில் போடணும். எவெல்லாம் தப்புறணும் அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சம்பாதிக்கிறாங்க, வேணும்னே தவறு பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்றத நான் டைரெக்டாக குற்றஞ்சாட்டு வைக்கிறேன். இன்னைக்கு அழகர் சிலர் வந்து சொல்றாங்க ஆ டேங்க கட்டி சப்பு கட்டியிருக்காங்க, சொல்லுங்க அதை வந்து தப்பாயிடுச்சு, அதுவே இப்போ வந்து 3000 வாங்கிட்டு ஏமாத்திட்டானுவாங்க, இப்போ 3000 வாங்கிட்டு சரியாக பண்ணி தரானுவாங்க. ஆனால் இன்றைக்கி 100-70-80 பட்ட வேமனை தப்பு பண்ணுறானுங்க, வருவாய்த்துறையில் தப்பு பண்ணுறாங்க. ஒரு ஏடிஎஸ்பி விஜிலன்ஸ் கேட்குற எல்லாரையும் நீங்கள் யாராவது மனசாக சொல்லுங்க, உங்களை லைஃப்பில் நீங்கள் லஞ்சம் வாங்க கேட்டால் வாய முடியும் எல்லாம் கம்பெனிக்காங்க, மொத்த பேர் அங்கேயே வச்சு தூக்கில் தொங்க வரக்கூடாது. இப்படி ஒரு வீட்டில் 10,000-20,000 சம்பாதிக்கிறேன் டெய்லி டெய்லி, எனக்கு சத்தியமாக சொன்னேன் சார், வெறுத்து போகுது சார், இந்த உலகத்துல வாழ்றதுக்கே வெறுத்து போகுது. சரி, நம்ம அந்த மாதிரி இரிட்டேட் ஆகுது. நிச்சயம் எங்க பார்த்தாலும் பிச்சைக்காரன் பண்றாங்க, படிச்சவன் படிக்காத ஆம்பளை பொம்பளை எல்லா அரசு ஊழியர் அந்த துறையில பண்ணாலும் நல்லவங்களாம் ஒதுங்கிறாங்க. இந்த அநியாயம் பண்ணலாம், அந்த நல்லவங்க என்ன பண்ணலாம், நம்ம பயனை ஒதுங்கிறாங்க. இப்படி ஒதுங்க 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 இந்த இவங்களோட அட்டகாசம் ஜாஸ்தியாவது. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, ஓப்பனா அந்த ஓட்டையை பாடியில போட்டு ரத்தத்தை உறிஞ்சுவாங்க, அப்படிதான் வந்துடுறாங்க இப்போ. சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த கிருஷ்ணகிரில இருந்து அவர் எழுதி அனுப்பினார் திரு ராமன், அந்த சாலை தான் சொல்றேன், அவங்க எங்க அந்த படியில எனக்கு என்ன வருத்தது, இப்ப போற ஒரு சமயம் பாத்தீங்கன்னா ரோடு வரைஞ்சு கிடக்குது, அங்கே எல்லாம் படித்த மேலவை தான் எல்லாம் பெரிய பெரிய இருக்காங்க. அடுத்து வரலாம், நம்ம அந்த இவருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லிட்டு அடுத்த சொல்கிறேன். அந்த இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊரில் படித்தவங்க இருக்கணும் இல்லை யாராவது ஒருத்தருக்கணும், அவங்க வந்து ஒரே ஒரு லெட்டர் என்னன்னா ஒரு 20-30 பேர் சைன் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த ரோட இவ்வளோ உடஞ்சி போய் மோசம் மோசமாக இருக்குது, முருகு தண்டு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, எங்களோட வண்டி வாகனம் பழுது அடைஞ்சிச்சு, இதை நாங்கள் பலமுறை சொல்லி நீங்கள் நிர்வாகம் எடுக்கல, இப்போ நல்லா ஒரு 30-40 பேரோட வண்டி வாகனம் உண்மையிலே பழுதாக இருக்கும், அந்த சர்வீஸ் பில்லு முதுகு தண்டு வலியே இருக்கும், அவங்க மெடிக்கல் பில்லு இதை அட்டாச் பண்ணி எங்களுக்கு நஷ்டம் எடுத்துற மாதிரி கேட்டுக்கிறேன் சொல்லி தனித்தனியாக ஒருத்தர் நாங்கள் கிளைம் பண்ண சொல்லுங்க. ஒரு வாரத்தில் ரோடு வரலனா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துகிட்டு ஆசிரியர் பக்கம் இனிமேல் வரமாட்டே. திரு ராமன், இல்லை நீங்கள் தொடர்ந்து வரணும். இல்லையா சொல்கிறேன், நடக்கலைனா சொல்கிறேன். திரு ராமன், நீங்கள் வந்து 2 கடிதங்கள் கொடுத்து, மொத்தம் 3 கடிதம், அதில் 1 கடிதம் மாநில அரசுக்கும் 1 கடிதம் மத்திய அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க, அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது இந்த சாலை வசதிக்கு வந்து அழகர் செந்தில் அவர்கள் சொன்ன ஆலோசனை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த கடிதம் அவரிடம் ஒப்படைக்கப்படும், அவர் என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணுன்றாலோ அந்த ஆலோசனைகளை கேட்டுப்பட்டு நீங்கள் சாலைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ, தஞ்சாவூர் வந்து பேசுறேங்க சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரமணி, தஞ்சாவூர் கிள்ளவாசல். சரிங்கம்மா, உங்களுடைய புகார் விவரம் என்ன ரமணி? ராகுல் காந்தி பாடஜோட 2023ல ஆமாங்க, அங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல அண்ணன் அரசியல் ஆகி 255. சரி, ராகுல் காந்தி எல்லாம் மரியாதை எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க பாடிய. சரிங்க, இங்க வந்து 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க குடும்ப நிதி உதவி தாண்டி. சரிங்கம்மா, யாருமே வாங்கி கொடுக்கல கட்சிக்காரங்க, சொல்லி பார்த்தா ஒருத்தரும் முயற்சி பண்ணி வாங்கி தர மாட்டாங்கிறாங்க. அப்படிங்களா? உங்க கணவர் பெயர்மா? இல்ல, அண்ணன் தான். அண்ணன் 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 வந்து சின்ன வயசுல இருந்தே அப்படியே என்ன எல்லாம் சொல்ல ஒத்துக்கு இது இல்ல ரெக்கா. இல்லம்மா, உங்க அண்ணனுடைய பெயர், இறந்து போனவருடைய பெயர் கணேசன். யாத்திர கணேசன். கணேசன், கணேசன் யாத்திர கணேசன் தான் தெரியும். யாத்திரை, யாத்திரை கணேசன். 1992
பத்தாம் தேதி வியாழக்கிழமை நைட்டு எந்த மாசம் ராகுல் காந்தி கூட மரியாதை பண்ணி எல்லாம் இது பண்ணிருந்தாங்க பேப்பர்ல எல்லாம் எடுத்து எந்த மாசம்மா நவம்பர் மாசம் ஓகே அதுல வந்து அந்த யாத்திரை போகும்போது அந்த கூட்டத்தை மிடி பத்தி இறந்துட்டாரா இல்ல அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க ரோடு கிராஸ் பண்ணு ரூமுக்கு போறதுக்காண்டி போயிருக்காங்க 5 லட்சம் தரேன்னு சொன்னது யாரு மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ள மந்திரிங்க அறிவிச்சது யார் யாரு மகாராஷ்டிரா மாநிலம் மந்திரிங்க மகாராஷ்டிரா மாநில மந்திரிகள் அறிவிச்சதுக்கு ஏதாவது உங்ககிட்ட வந்து இது இருக்கா பேப்பர் ஏதாவது இருக்கா பேப்பர்ல வந்துச்சு ஆனா வீடுகள்லாம் இருக்கு சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்க நம்பர் அங்க கொடுங்க அதை வாங்கிட்டு என்னுடைய நண்பர்கள் காங்கிரஸ்ல மாநில பொறுப்புல இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் என்னன்னு கேட்டு பாப்போம் வரல இந்த சார் இந்த அடிப்பு ஆக்சிடென்ட் ஆனா கேஸ் போறதுக்காட்டி லாரி நம்பர் கேட்டதுக்கும் பதிவாவலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரமணியம்மா எந்த போலீஸ் ஸ்டேஷன்மா தொலைபேசி நம்பர் இருக்கு அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க கேக்குற ஆவணங்களை அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க விரைவில் வந்து உங்களுக்கு உண்டான அந்த நிவாரண இழப்பீட்டு தொகையை வாங்கி கொடுப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பிக்கையோட காத்திருங்கள் நிச்சயம் அதற்கு உண்டான வழிவாசல் திறக்கும் நன்றி நிகழ்ச்சியை அழைத்தமைக்கு நன்றி அடுத்தது ஒரு கடிதம் வந்திருக்கு சார் சுந்தர்ராஜ் 2வது கிராஸ் வித்யாநகர் அம்மாப்பேட்டை சேலம் என்ன அப்படின்னா இப்போது சமீபம் இப்போ ஃபஸ்ட் காலர் வந்தாங்க பார்த்தீங்களா சிவராஜ் நாங்கள் வாங்கின லே அவுட்டுக்கு பாதை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதே போல் பிரச்சனை தான் அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருனா பொருள் அனுப்பியவர் வந்து சுந்தர்ராஜ் 1/1 2வது கிராஸ் வித்யாநகர் அம்மாப்பேட்டை சேலம் பொருள் 2014 வாங்கிய மனையின் பாதை பிரச்சனை எனக்கு 70 வயது ஆகிறது 10 வருடங்களுக்கு முன்பு நீண்டகால சேமிப்பில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் குறிச்சி கிராமத்தில் 4700 அறை சதுரடி நிலம் கிரேம் செய்து பட்டா பெயர் மாற்றம் பெற்று மனை அபிவிருத்தி திட்டத்திற்கு முன்பு வாங்கிவிட்டேன் அதன் பிறகு பாசுஸ் தர்சர் பிரச்சனையில் பிரதான பாதை அடைக்கப்பட்டு விட்டது நிலம் விற்ற ப்ரொமோட்டார் பவர் ஏஜென்ட் தலைமறைவாகியுள்ளார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் மிரட்டும் துணியில் பதில் வருகிறது கிரயமின்றி பணம் கொடுத்தவர்கள் அவர்கள் காட்டிய இடத்தில் குடிசையை போட்டு மின்சாரம் தண்ணீரின்றி அடிப்படை வசதியின்றி தவித்து வருகிறார்கள் நீதிமன்றம் செல்ல வசதியில்லை நில மதிப்பும் இல்லை பாதை இல்லாமல் அங்கீகாரமும் பெற முடியவில்லை இதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க உதவியும் ஆலோசனையும் தயவு கூர்ந்து சொல்லவும் இணைப்பு கிரியப்பத்திரம் பட்டா நில வரைபடம் சொல்லிட்டு மொத்த ஆவணங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு ஐயா ஒன்றும் இல்லை இதே ஆவணங்களை சேலம் மாநகர காவல் ஆணையர் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமிங்கில் மீட் பண்ணுவாங்க ஒன்று சில சமயம் புதன்கிழமை மீட் பண்ணுவாங்க இல்லை திங்கட்கிழமை மீட் பண்ணுவாங்க அதில் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே போனாலும் சரி இல்லை உங்களுக்கு 70 வயசு போக முடியலன்னா அந்த சேலம் மாநகர காவல் ஆணையருக்கு இதை பதிவு தபால் அனுப்பி மூத்த குடிமகன் விண்ணப்பம் அப்படின்னு மட்டும் போட்டு மேலே போட்டுருங்க அந்த என்வலப்பில் போட்டு பதிவு தபால் அனுப்புங்க அவங்க கண்டிப்பாக ஆவணம் செய்வாங்க செய்யலைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நான் வந்து அந்த அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி அந்த கமிஷனர் மேடம்க்கோ இல்லை யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக திரு சுந்தர்ராஜ் உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் குறிப்பிட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நம்முடைய அழகர் சுந்தர் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க விரிவாக அவங்கள்ட்ட வேறு எதுவும் டீட்டெயில் நீங்கள் கேட்கணுனாலும் நீங்கள் தொலைபேசியில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு கடிதம் எழுதியதற்கு ராஜ் செய்திகள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது அடுத்த அழைப்பாளர் வணக்கம் ராஜ் நியூஸ் புகார்பட்டி யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க பேசலாம் வணக்கம் இணைப்புல வந்துட்டீங்கம்மா டிவி பார்த்து பேசாதீங்க போன்ல பேசுங்க உங்க பேர் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க சார் புதுக்கோட்டை மாவட்டம் அலமையல் சார் உங்க பேர் சொல்லுங்கம்மா ஆலங்குடி வட்டம் நந்தினி சார் நந்தினி உங்க புகார் விவரம் என்ன நந்தினி புகார்னாக்கா நான் வந்து செகண்ட் தான் மேரேஜ் பண்ணிருக்கேன் சார் எங்க அக்கா வீட்டுக்கார் தான் டிவோர்ஸ் சொல்லி டிவோர்ஸ் ஆயிருச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க சரிங்க நாங்க வீட்டு உங்க வீட்டை வந்து எங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் தங்கியிருந்த வீட்டை வந்து அவங்க அவங்க அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் வந்து ஆக்கிரமம் பண்ணிட்டு கூற விடுதாங்க சார் அதை வந்து ஒரு ஆக்ரெஸ் பண்ண விடாத எதுவுமே பண்ண விடாம அப்படியே நாஸ்தி ஆயிருச்சு வீட்டுல வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள எங்க அக்காவுக்கு சீர்திருத்த பொருள்லாம் அப்படியே இருக்கு சரிமா இப்ப உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் பண்ணிக்க விட மாட்டாங்க அதை எதையுமே அள்ளிக்கிட்டு போங்கன்றாங்களே வழியா நான் வந்து எங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறேன் அதனால அவங்க எங்க அண்ணன் வீட்டுல நான் இருக்க முடியாது அம்மா இருக்கிறாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் சரி உங்க கணவர் என்ன பண்றாருங்கம்மா கணவர் வந்து இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பாக்குறாங்க சார் புதுக்கோட்டையில சரி உங்க கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா
இல்ல கணவன் தான் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கும் எங்க வீட்டுக்காரரையும் அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க, வீட்டை விட்டு விரட்டி விடுறாங்க. சார் ரைட் இருங்க, நம்மளுடைய சமூக ஆர்வலர் திரு அம்மா, இப்ப இப்ப உங்க கணவர் நீங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். அவர் வந்து உங்க அக்காவுடைய கணவர். வரணும் இவங்க வந்து அப்படி தர முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், மாவட்டத்துல கூடிய காவல் கண்காணிப்பாளரை போய் பாத்தீங்களா? அதெல்லாமே நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சார். அது அங்க கம்ப்ளைண்ட் பண்ணனும், நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தா அங்க பண்ணா. கலெக்டர் ஆபீஸ்லமா? எஸ்பி ஆபீஸ், கலெக்டர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்க கொடுத்தீங்களா? இந்த மாதிரி வந்து வாரிசு படி வந்து நாங்க ரிஜிஸ்டர் தபால் அனுப்பினா எந்த பதிலுமே வரல. இல்லமா, ரிஜிஸ்டர் தபால் விட்டுருங்கம்மா. நீங்க வந்து என்னன்னா, நீங்க நேரம் எஸ்பி போய் அவங்கள பாக்கலாம், அதாவது மிஸ்டர் சேம் இருக்கும், பார்வையாளர் நேரம்னு இருக்கும். நீங்க ஒரு மனு எழுதிக்கங்க, என்னன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து நான் வந்து ரெண்டாவது தினமாக கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கள் அக்கா இறந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து எங்களை வந்து விரட்டி விட்டு அவங்க வந்து கூட பிறந்தவங்க வந்து அதை அபகரிக்க பார்க்குறாங்க, கேட்டால் எங்களை மிரட்டுறாங்க, ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களுடைய சொத்தை எங்களுக்கு மீட்டு தர மாதிரி கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவருக்கு வந்து நேரம் போய் பார்த்து கொடுங்க. தபால கொடுத்தேன், அம்மா புரியுது எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த லெட்டரில் என்ன நேரம் போகும்போது தபா எப்பவுமே நான் என்ன பண்ணுவோம், நேரம் போகாதீங்க தபால கொடுங்கன்னு. நீங்கள் தபால கொடுத்து பதில் சொல்லாதனால ஐயா, நான் தபாலில் கொடுத்துக்க எந்தவித பதிலும் இல்லை, அதையும் அதை எழுதுங்க. உங்களுக்கு தபாலில் பதிவு தபால் அனுப்பிச்சேன், அதுக்கு எந்தவித பதிலும் இல்லை, நேராக வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதே லெட்டரை வந்து காவல் கண்காணிப்பாளர் அவர் கொடுத்தீங்களா, அதே திருப்பி போடுங்க. காவல் கண்காணிப்பு போட்டு அவருடைய அட்ரஸுக்கு போட்டு பதிவு தபால் அனுப்ப கீழே வந்து நகல் அனுப்பப்படுகிறது. நகல் அனுப்பக்கூடிய யாருக்கு? டிஜிபி, காவல் காவல் இயக்குனர் இருக்காங்க இல்லையா, டைரக்டர் ஜெனரல், அவருக்கு வந்து சென்னையில் இருக்கு டிஜிபி தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா வந்து அட்ரஸ் வந்துடும். கீழே வந்து காப்பி டூன் போட்டு அவருக்கு கீழே இவருடைய காவல் கண்காணிப்பாளர் போட்டு இந்த லெட்டர் அப்படியே அனுப்பிச்சுட்டு கீழே வந்து காப்பி டூன் போட்டு டிஜிபி தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு அவருக்கு ஒரு பதிவு அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஏன் வந்து எஸ்பி வந்து ஸ்டெப் எடுக்கல அப்படின்ட்டு, டிஜிபி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறுத்தி அனுப்புங்க, அனுப்பி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க, பதில் எதுவும் வரலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சார் இந்த மாதிரி பதிவு பண்ணாங்க, நேரம் வந்தாங்களா, எந்த ஸ்டெப் எடுக்கலையா, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் கேட்குறேன். சரியா? சரி ஓகே சார். இன்னொரு சார், இங்க வடநாடு காவல் நிலையம் தான் எங்களுக்கு சிரமம். அவங்க வந்து நாங்க ரெண்டு வாட்டி இது சிஎஸ்ஆர் காப்பி எல்லாம் இருக்கு, நாங்க கொடுத்தோம் அந்த மாதிரி அவங்க வீட்டு அட்ரஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம், அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதெல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் எழுதுங்கன்ற, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த லெட்டர்ல நான் இத்தனை காவல் நிலையத்துக்கு போனேன், ரெண்டு பேரும் கொடுத்த சிஎஸ்ஆர் நம்பர் போட்டு அந்த சிஎஸ் நம்பர் எழுதிட்டு எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல, நியாயத்துக்காக கேட்கறோம், அதுக்கும் சப்போர்ட் பண்ணல எப்படின்றதையும் கேளுங்க. அப்ப உரிய காவல்துறை யாரெல்லாம் வந்து மக்கள் வரி பண்ண சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யாத காவல்துறை இருந்தாங்கன்னா அந்த காவல்துறையும் மேல இருக்க நல்ல நேர்மையான காவல்துறையாக இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க, இல்லை அவரும் நேர்மை இல்லைனா கண்டிக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்து நம்ம போயிட்டு வர வேண்டியதான். சரிம்மா, நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே திரு அழகர் செந்தில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். வாய்ப்பு இருந்தால் அந்த நீங்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியாது, அவருக்கு நீங்கள் நேரடியாக நீங்கள் சொல்லிக்கலாம். சார், அடுத்து ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. அந்த கடிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மு செல்லசாமி நம்பர் 2 பூமகள் 5வது தெரு அம்பிகா நகர் ஈக்காட்டு தங்கள் சென்னை இருந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. மன்னிக்கணும், அம்பாள் நகர் ஈக்காட்டு. என்னன்னா, ஐயா நான் குன்றத்தூரில் 3 கட்டளை கிராமம் புல எண் 71 மனை எண் 24 1200 சதுரடி நீளம் 2009 வாங்கினேன். அதற்கு பட்டா கேட்டு விண்ணப்பித்தால் அது சலிசிடமென்று சொல்லி பட்டாதர மறுத்து விட்டார்கள். அதன்பின் நிலச்சீர்திருத்த நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி அலுவலகத்தில் மனு செய்தேன். அவர்கள் 2008 வரை பத்திரம் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் பட்டா கொடுப்பதாகவும், நீங்கள் 2009 பத்திரப்பதிவு செய்துள்ளீர்கள், அதனால் 2009 பட்டா தர ஜீவோ போட்டால் மட்டுமே தர முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் பட்டா வாங்க வேறு ஏதாவது வழி இருந்தால் உங்கள் வழியாக தெரியப்படுத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் குன்றத்தூர் 3 கட்டளைன்றீங்க, அங்கேருந்து பக்கம்தான் அவர் அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள் இருக்காங்க. நீங்கள் நேராக போங்க, அமைச்சரோட அலுவலகத்தில் பார்த்து அவர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஆர்டர் போட சொல்கிறது வந்து அமைச்சர் மூலமாக தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் சட்டமன்றத்தில் பேசலாம், இல்லைனா பர்சனலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்களை மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டான்னு பார்த்துட்டு ஒரு வேளை அரசாங்கம் இயக்குறதான்றதை அவங்க செய்வாங்க. ஸோ அவர்களை போய் நீங்கள் பார்க்கணும் மாதிரி தெரிவித்து. அப்படி இல்லைனா வேறு நம்ம இப்போ அமைச்சரை பார்க்கலாம். வேறு இல்லை, அமைச்சர் தான் அமைச்சர் பார்க்கணும், இல்லை தலைமைச் செயலர் எழுதி போடணும். ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் 2 தான், ஒன்று அவங்க பொலிட்டிக்கல் சைடு இல்லைனா அஃபிஷியல் சைடு, 2 தான் பாட்டு. ஏன்னா ஜீவோ போடணுன்றாங்க, இப்போ இருக்குதே தரலன்னா நம்ம கேட்கலாம், ஏன் சார் தரல கை விட்டா என்னன்னு கேட்கலாம்,
இது ஆர்டர் போடுறதுன்றது வந்து அரசு தானே முடிவெடுக்கணும். ஸோ அப்போ அவங்க தான் பண்ணணும். ரெண்டு பேரும் யாராவது பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக திரு செல்லசாமி, நீங்கள் வந்து நம்ம அழகர் சந்தில் சொன்னது போல் உங்களுடைய எம்எல்ஏ அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள்ட்ட நேரடியாக ஒரு மனு கொடுங்க. அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்துக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் ஒரு மனு கொடுங்க. 2009 ஜீவோ போடுங்க. எங்களை மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கடிதம் கொடுத்தீங்க அப்படின்னா, மனு கொடுத்தீங்க அப்படின்னா நலமாக இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்தலைப்பாளர், வணக்கம். இது ராஜினிஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். வணக்கம் சார், என் பேர் வரதன். வரதன், எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க வரதன்? செங்கல்பட்டு மாவட்டம் சார, செய்யூர் வட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் சார், செய்யூர். உங்களுடைய புகார் விவரம் என்ன வரதன்? சார், நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் அண்ணன் தம்பி சார், அந்த நாளில் புறம்போக்கு, அதான் மத்தம் புறம்போக்காக இருந்தது சார். சரிங்க. எனக்கு ஒதுக்கி விட்டுட்டாங்க, எங்கள் அப்பா செத்த பிறகு எனக்கு ஒதுக்கி விட்டாங்க. தொண்ணூறில் 89 ஒதுக்கி விட்டாங்க சார் எனக்கு. சரிங்க. அவங்க எங்கள் அண்ணனுக்கு 3 பேரும் வேறு வேறு எடுத்து அவங்களுக்கு ஒதுக்கி விட்டாங்க. எனக்கு இதை விட்டாங்க. நான் அப்பிலேருந்து நான் வீடு கட்டியிருக்கிறேன். அதை வந்து கூட்டுப்பட்டாவாக அறிவிச்சிட்டாங்க சார் அந்த 94. சரிங்க. நன்றி, நன்றி வரதன். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம இந்த ரோடு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது சென்னை வந்து பெரிய மெட்ரோ சிட்டி, அது வந்து இருக்கிறதுலே வந்து கிராண்ட் மெட்ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுலேயே வந்து இந்த மெட்ரோ பணிகளுக்காக ரோடு போடும்போது அங்கங்கே நிறைய வந்து மனக்குமுறல்கள், பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு தீர்வு தான் சார்? சார், அதாவது மெட்ரோ சிட்டி தான் நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னென்னா வளர்ச்சி, இது வந்து நான் அதிகாரிகள் கேட்டனா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னா உங்கள்டே சொல்லுவாங்க, இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி அசௌரியங்கள் நாளைக்கு சௌரியங்கள்வாங்க, டுடேஸ் பெயின் டுமாரோஸ் கெயின் அப்படின்வாங்க. நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு இர்ரெஸ்பான்சிபிள், ஒரு இரிட்டேஷன், ஒரு நோ பிளானிங், அன்ஸ்கில்டு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பெரிய வார்த்தைகள். உண்மையில் படித்தவங்களுக்கு இது பெரிய வார்த்தைகள், படிக்காதவங்களுக்கு இது ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். காரணம் என்னென்னா, நான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்கேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா முகலிவாக்கம், அதாவது எஸ்என்எஸ் கம்பெனிலேருந்து ஆரம்பிச்சு டுவர்ட் டிஎல்எஃப் வரையும் ஓகே மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு சிஎம் ரோடு நடக்குது. அதுவே சின்ன ரோடு. இந்த சின்ன ரோட்ல பாதி ரோடு உடைச்சு மெட்ரோ வாட்டர் பதிவு பண்ணியிருக்கதான் சொல்றாங்க. பைப் லைன் போடுறதுக்கு சிஎம்ஆர்ல கேட்டேன், ஏன் ஏங்க அப்படின்னா மெட்ரோ வாட்டர் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ வாட்டர் அதை பண்ணிட்டு அதை சரியாக கூட ரீஸ்டோர் பண்ணாமல் சரளை கற்களை வந்து அள்ளி வீசிட்டு போயிருக்காங்க. தண்ணியை போட்டு அந்த தண்ணியை இது பண்ணி தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, கல்லெல்லாம் இப்போ வெளியே வந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டருக்கு, ஒரு 1 கிலோமீட்டருக்கு சரகுகள் ஃபுல்லாகுது. ரோட்டில் போகிற 3-4 பேர் இனி காலைல போக்குவரத்து போலீஸார், போரூர் எஸ்ஆர்எம்சி போக்குவரத்து போலீஸார் எஸ்ஐ வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேசும்போது சார், 3-4 பேர் விழுந்துட்டாங்க சார், நாங்கள் போய்ட்டு வந்தோம் சார், ஒவ்வொன்று நாங்கள் தூக்கி விட்டோம். இல்லை யாரும் செத்து போய்ட்டு என்ன சார் பண்ணுங்க கேட்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான வேலை செய்வாங்க யாராவது? இதை கூட சரியாக பார்க்க மாட்டாங்களா? இத்தனைக்கு நான் காலைல மெட்ரோ வாட்டர் இஇக்கு ஃபோன் சொல்கிறேன், அவங்க ஒரு மீட்டிங் போகிறாங்க, டிஐ ஃபோன் சொல்லியாச்சு. இப்போ நான் வரேன், காலைல 9 சொல்லியாச்சு, 9-10 சொல்கிறேன், இப்போ டைம் வரேன், ஒரு 1:30 வரேன். இப்போ அந்த சரளை கேட்குறது மக்களோட உயிர் அவ்வளோ துச்சமாக போச்சு. எந்த பகுதி சொன்னீங்க? மவுண்ட் பூந்தமல்லி ரோடு போ, அதாவது முகலிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டிஎல்எஃப் வரையும் அவ்வளோ ஒஸ்டாக இருக்குது. ரோட்டு நடனங்கள் உடஞ்சி கிடக்குது. நான் நம்ப மாட்டீங்க, சரளை அப்படி சரளை கலக்கு அப்படி ஆடுது எங்க? அப்போ நமக்கே அப்படின்னா வயதானவங்க என்ன ஆகும், லேடிஸ் ஆகும், குழந்தைங்க ஒரு 19 யாருடைய மெத்தனை போக்கு? மெட்ரோ வாட்டரு சில சமயம் இபி இவங்க அதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணல. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று என்ன, ஏர்டெல்காரங்க. இது 2 மணி பதிவு போட்டேன் வாட்ஸ்அப்பில். ஏர்டெல் நீங்களா கார்பரேட் கம்பெனி தானே, படித்த வந்தானே டீம் லீடராக இருக்கீங்க. அந்த டீம் லீடர் என்கிட்ட பேசுற மோகன் ஒரு டீம் லீடர் பேசுறாரு, கொஞ்சம் கூட அடிப்படை அறிவுன்றதே கிடையாது. என்ன சொல்றாரு? இது வந்து கார்பரேட் செக்டர். நம்ம அந்த காலருக்கு அப்புறம் பேசலாம். வணக்கம், இது ராஜினிஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். சார் ஐயா, நாங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்துலேருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சுப்பிரமணியன் சார். சுப்பண்ணன், உங்களுடைய புகார் என்ன சார்? சரப்பிரச்சனைக்காக ஒரு 2-3 வருஷமா போராடி பெட்டிஷன் கொடுத்தே வரோம் ஐயா. தெளிவா பொறுமையா பேசுங்க. மேட்டூர்ல எந்த பகுதி? நங்கோலி ஒன்றிய சார், அவத்தூர் பஞ்சாயத்து சார். அவத்தூர் பஞ்சாயத்து, அவத்தூர் பஞ்சாயத்து.
சரி, அது எத்தனை குடும்பம் அங்கே வாழுது சார்? அவங்களுக்கு தரோ பிரச்சனை இல்லைங்க சார், மற்றவங்களுக்கு. ஆ, எங்க வீடு லாஸ்டா இருக்குது. சரி, அந்த லாஸ்டா வர்ற வந்து முன்னாடி வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க, சைட்ல வந்து காடு விவசாய நிலம். சரிங்க, இந்த விவசாய நிலத்துல 10 அடி 11 அடி புறம்போக்கு தான் இருக்குது. சரிங்க, அதை வந்து அவரு 10வது சேர்த்து எழுதிக்கிட்டாரு. சரிங்க, அதை கேட்டா இப்ப என்ன வராங்கன்னா, இல்ல காட்டுல இருக்குது விவசாய நிலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்க மாவட்ட ஆட்சியருக்கு வந்து மனு கொடுத்தீங்களா சார்? எல்லாத்துக்கும் 20 மனு. சரிங்க, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மனுவை எங்களுக்கு சாயங்காலம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆனா அதுல பண்ணும் போது அந்த இடத்த 3 ஆங்கிள் நின்று போட்டோ எடுங்க. எந்த இடத்த பிரச்சனை சொல்றீங்களோ அந்த போட்டோ எடுத்து, அந்த போட்டோவும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் சேர்த்து எனக்கு அனுப்புங்க. நான் யாருக்கு இங்கே வந்து என் மூலமாக தலைமைச் செயலாளர் மூலம் அவங்க அனுப்புறது, மாவட்ட ஆட்சியர் ஃபோன் பண்ணி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கிறதையும் நான் வந்து கேட்டுட்டு முடிஞ்சா உங்களுக்கு ராஜ் டிவியில் வந்து உங்களை வந்து அதை கா கேட்க வேணாங்கிறத 20 புகார் கொடுத்துட்டான் கலெக்டர்கிட்ட. நடக்கல, அங்கே லோக்கல் ராஜ் டிவிக்காரங்களும் வந்து ஒரு நாள் நீ சொன்னீங்கன்னா அவங்க அந்த நியூஸை வந்து எடுத்து போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை விடுதலைக்கு விடை கிடைக்கும். ஐயா, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே சுப்பிரமணிய ஐயா உங்களுக்கு நம்முடைய அழகர் சிந்தர் உங்களை சுப்பண்ணன் சுப்பண்ணன் சுப்பிரமணி ஐயா, உங்க பேர் என்ன? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சுப்பிரமணி உங்களோட நம்பருக்கு சார் பேசுவாங்க. அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நீங்க யார் யாருக்கெல்லாம் புகார் கொடுத்தீங்கன்ற விஷயத்த விவரமா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் எடுத்துக்கிற நேரம், அதுக்கப்புறம் இந்த ஏர்டெல் பத்தி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பதாக நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் எங்களுக்கு தபால் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி நம்பர் 32 போஎஸ் 2வது தெரு தேனாம்பேட்டை சென்னை 6 லட்சத்தி 18. அது மட்டுமின்றி திரையில் தோன்றுகிறது, அதை குறித்து வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தொலைபேசி இணைப்பு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 0444241100066 என்கின்ற தொலைபேசி இணைப்பு எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை சொல்லலாம். சார், இப்போ நம்ம இந்த ஏர்டெல் விஷயத்தை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ அங்கே தொடர்ந்து நடக்கக்கூடிய விபத்துகளை ஒன்றையொன்று காட்டுறேன், முடிஞ்சு அதை வந்து காமிங்க கேமராவில். இல்லை ஓகே, நம்ம அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஃபீமேலோட ஒரு கால் எப்படி மட்டும் பாருங்கள். இது இதை விட மோசமாக வந்து ஒரு கால் எடுத்து இது பண்ணி இந்த அளவு ஆக்சிடென்ட் ஆக முடியுமா? இது வந்து இந்த சரளைக்கல் சரளைக்கல்ல அந்த குழி குண்டு குழி. ஓகே, இது நம்ம ரொம்ப காமிக்க கூடாது, இது பண்ண இல்லை விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு கால் உடைஞ்சி ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கு வந்து ஒரு விமன் போலீஸ் உடஞ்சிருக்கு காலு, அந்த இடத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் ஒரு ஐயப்பசாமி மாலை போடுற ஒரு 23 வயசு பையன் இறந்து போனாரு. நீங்க தொடர்ந்து உயிர் பலியாகுது. அடிப்படை அறிவுன்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, அதோட வலி குடும்ப வலி உங்களுக்கு சொன்னா கோவம் வருது. ஒரு குடும்பத்தை ஒருத்தர் இழந்துட்டேனாவும், இப்ப நான் சொல்ற ரெண்டு பேருமே உமன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப், ஒருத்தங்க போக்குவரத்து போலீஸ், ஒருத்தங்க வந்து ஒரு தனிப்பட்ட காலேஜ்ல ஒரு HOD. இவங்களுக்கு கால் லெஃப்ட் கால் உடஞ்சி போயிடுச்சு. இப்ப இது யார் நஷ்டம் கொடுப்பா? நீங்க சாரின்ட்டு போயிருவீங்க. ஏர்டெல் கம்பெனிக்காரன் ரோட்ல பிளாட்ஃபார்ம் உடைக்கணும், பொது சொத்தை உடைக்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஏர்டெல்ல படிச்சவங்க தானே இருக்கீங்க மேல் லெவல்ல. இல்ல, ஏர்டெல் கம்பெனி பண்ண மாட்டாங்க, கம்பெனி அவங்க டீம் லீடர். நான் கான்ட்ராக்டரா கேக்குறேன், நான் கம்பெனின்ற அவரு அந்த ஆடியோ அவரோட போன் பேசி அவர் பேசினதான் ஆடியோ எடுக்கிறேன். அப்ப அவர் உண்மையிலே கம்பெனி. இப்ப நான் கேக்குறேன், கான்ட்ராக்டரே இருக்கட்டும், அப்ப அந்த கம்பெனி யாரும் அவங்களை வந்து வாட்ச் பண்ண மாட்டீங்களா? இதை சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிடையாதா? நீ படிக்காதவங்க கூட யோசிப்பான். ஒரு உணர்வுன்றது எல்லாருக்கும் ஒண்ணு, படிச்சவனு படிக்காத ஒண்ணு. அப்படி அரசு சொத்தை வந்து சேதப்படுத்துறாங்க, உடைச்சு அந்த பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கிறத உடைக்கிறாங்க. அப்ப யார் வரி பணத்தை யார் உடைக்கிறது? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு கேட்டா, மெட்ரோ வாட்டர் வந்து இந்த சிஎம்ஆர்ல வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. சிஎம்ஆர்ல கூப்பிட்டு எங்க வேலை எல்லாம் மேலே நடக்குது, இப்ப கீழே வேலை நடக்கல. நான் கேட்டேன், அப்படியே சிஎம்ஆர்ல பண்ணிருந்தா கூட என்ன பண்ணிடணும்? ஏர்டெல் ஏஇ ஸ்கொயர் டிஇ இஇசின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மெயில போடணும். சார், இந்த மாதிரி உங்க ஆளுக்கு பண்ணிட்டாங்க, சிஎம்ஆர்ல போனா ஐஏஎஸ்க்கு போடலாம், ஐஏஎஸ்க்கு போய் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, போய் டச் பண்ணலாம். சார், இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் இதை பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். ப்ராப்பராக எப்படி ரீஸ்டோர் ரீஸ்டோர்னா என்ன அர்த்தம்? எப்படி இருந்ததோ அப்படியே கொண்டு வந்துடும். இவன் மண்ணை போட்டு மூடிட்டு போனா, அந்த கல்லு அந்த இவ்வளோ பெரிய கல் இருக்கு பிளாட்ஃபார்ம்ல, அந்த கல்லோட வேல்யூ என்ன, அதை உடச்சிட்டு போனால் யார் பார்க்குறா? இதை ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கி வழியுதுன்னு ஒரு மெசேஜ் போட்டேன். ஓகே, நம்ம அதை பற்றி இன்னும் பேசுவோம். இல்லை, ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன், ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் தூங்கி வழியுது. சிஎம்ஆர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா, இப்போ 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷம் சிஎம்ஆர் தான் அதை பார்க்கணும், செலவு பண்ணுறது, அந்த ரோடு போடலாம். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ 1.5 வருஷம் சிஎம் ஐஎஸ்ல வந்து எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு அர்த்தம்னா, அப்போ 1.5 வருஷம் சம்பளம் வாங்க மாட்டீங்களா? ஏஇலாம், அதுவும் மவுண்ட் பொந்தமணி ரோட்ல போர் உள்ள ஏஇ கூப்பிட்டு ஐஎஸ்ஐ கூப்பிட்டா வரதே இல்லை. மக்களை மதிக்கிறது கிடையாது, யாராவது கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை சொன்னா வரது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. ஒரு மீட்டிங் போட்டு போக்குவரத்து காலத்தில் வராங்க, கார்பரேஷன் வராங்க, மெட்ரோ வாட்டர் வராங்க, எல்லாம் வராங்க. இவர் கூப்பிட்டோம்னா 4 மணிக்கு வரேன் சொல்லிட்டாரு, 4 மணிக்கு போனா வரணுமா? சரி, வேணா எனக்கு யாராவது வேலை செஞ்சா வரட்டுமா? நீங்க தான் ஏஇ, உங்களுக்கு யார் வேலை செய்வா?
அப்போ மக்கள் நக்கல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் காலரில் இல்லாமல் அலர் சந்தில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அந்தளவுக்கு புகார்கள் அடிக்கிட்டே நீங்கள் போகிறீங்க சார், களத்தில் நடக்குது சந்திக்கிறீங்க நீங்கள், அதனுடைய இந்த மனவேதனை எனக்கு தெரியுது. நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், இது ராஜினிஸ் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். காமராஜ், உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, இல்ல டிவி விட்டு கொஞ்சம் தூரமா. காமராஜ், எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? கூடுவாஞ்சேரி. உங்களுடைய புகார் விவரம் என்ன காமராஜ்? நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேராட்சியில டிபி ஊழியர் அடுத்து ரிட்டையர்டு சார். 2018 ஆகஸ்ட்ல எனக்கு கிடைக்க வேண்டிய சேமநல நிதிக்கான வட்டி தான் கிடைக்கல. சரி, அது இதை பத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் வந்து எங்க ராஜா அண்ணாமலை புறத்துல இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அவங்களுக்கு எல்லாம் அடிச்சுட்டு எத்தனை தடவை புகார் பண்ணிருக்கேன். ஆனா ஈவகிட்ட அதை எடுக்கிற எடுக்கிறேன்னு சொல்றாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி வேலை செஞ்ச 2000ல ரிட்டையர்ட் ஆன துப்புரவு பணியாளர்களுக்கு கூட கிடைக்கல. ஏன்னா அவங்க எழுத படிக்க தெரியாது, ஒரு லெட்டர் எழுத தெரியாது, ஒன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாம். துப்புரவு பணியாளர் எல்லாரையும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இவங்க இளநிலை பணியாளர் அதுக்கு மேல இருக்கிற ஈவோ எல்லாம் ரிட்டையர்ட் ஆகும்போதே வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதாவது சில சமயம் வந்து நான் வந்து அரசு ஊழியர்கள் தவறு பண்ணா நான் வந்து சுட்டி காட்டி அவங்களை வேதனை திட்டம், அதாவது சுட்டி காட்டி சத்தம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உண்மையிலேயே வேலை செஞ்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த அந்த சேமநல நிதியோ அதை கொடுக்கலாம், அவங்க குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க? அந்த ஒரு விஷயத்தையும், அதாவது இதில் பாரபட்சம் காட்டப்படுகிறாரு. அதான் பாரபட்சம் காட்டுறது. இளநிலை அலுவலர்னா அவங்களுக்கு போகும்போது ரிட்டையர்ட் வாங்கிட்டு போகிறாங்க. எங்க ஏரியா பகுதியில் கூட அரசு ஊழியர்களும் என்ன வந்து வாழ்த்தும் செய்வாங்க. ஏன் கேட்டீங்க, தப்பு சுட்டி காட்டுவோம், ஆனால் வருஷம் வருஷம் கலெக்டர் கூப்பிட்டு இல்லை ஐபிஎஸ் கூப்பிட்டு யாரையும் கூப்பிட்டு அவங்களை வந்து நல்ல பண்ணி வாழ்த்துறோம். இப்போ இவங்களாம் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்றேன்யா, கிராமநிலைக்கான வட்டி மட்டும்தான் வரல, எனக்கு வட்டி வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்த இஷ்யூ அந்த இஷ்யூன்னு சொல்ல ஓப்பனாக சில விஷயம் சஜஷன் கொடுக்குறேன். என்னென்னா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து கண்ணில் புகாரை வாங்கி பார்த்துட்டு காலில் புகாரை கேட்டுக்கிட்டு பேசாமல் வாய முடியும்னு கம்முனு அந்த மௌனமாக இருந்தாங்கன்னா, தயவுசெய்து முதல்ல வந்து ஒரு முன் அனுமதி பெறுங்க. யாருக்கிட்டனா, காவல்துறை ஆணையர்கிட்டையும் டிஜிபிட்டையும் ஒரு லெட்டர் போடுங்க, காப்பிட்டு தலைமைச் செயலாளர் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து முன்னாள் அரசு ஊழியர், இந்த மாதிரி எனக்கு வட்டி இது சம்மந்தப்பட்டு வரல, இல்லைனா இந்த சேமநல நிதி வரல, இந்த ஓய்வூதியம் வரல, இல்லை ஏதோ ஒரு வகை வரல, நான் மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்து கூட எங்களை கண்டுக்கல, அதனால நீங்க உங்களை மாதிரி ஒரு 20 பேர் 30 பேர் என்ன பண்ணுங்க, முதல்ல நாங்கள் வந்து நான் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லை, கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க மேலே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடக்கும். அதை மீறி அவன் பண்ணலனா, அவங்க ஒரு வேலை அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 2 பேர், அதை கண்ணை கட்டிக்கோங்க, காதை காதை பொத்திக்கிட்டு 2 பேர், வாயை பொத்தி 2 பேர், 2 பேர் ஜடமா இருங்க. இது அப்படியே மாவட்ட ஆட்சியர் வாசலில் போய் நிற்கணும். இது அப்படி நின்னாதான் நாங்கள் மனு கொடுத்தோம், நீங்கள் கண்ணிருந்தும் குளராக, காதிருந்தும் செவடராக, வாயிருந்தும் ஊமையாக, உணர்ந்தும் ஜனமாக ஏன் இருக்கிறீர்கள் அப்படின்றே அந்த வாசகத்தோடய அங்கே உட்காரணும். ஏன்னா சில கிராமங்களில் போனீங்கன்னா, எனக்கு தரல ஒருத்தர் லஞ்சம் கேட்டாரு, விஏஓ என்னிடம் லஞ்சம் கேட்கிறார், என்னிடம் எனக்கு பிச்சை போடுங்க ஒருத்தர் உட்காந்தாரு ஒரு பப்ளிக்கு. இந்த எனக்கு தெரிஞ்சு இனிமேலாக இந்த மாதிரி ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னெடுத்து பெறுங்க, டக்குன்னு போவாங்க தான் அரெஸ்ட் வரும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, நான் கலெக்டருக்கு மனு கொடுத்து கூட கலெக்டருங்க பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, மாவட்டத்துக்கு எதுக்கு அவர் ஆட்சியர் அப்படின்றத கேட்டு நீங்கள் மனு கொடுங்க. மனு கொடுத்து அங்கே நடக்கலைன்னா அதுக்கு அடுத்து அந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று அவங்க வந்து அலர்ட் பண்ணோம், அலர்ட் பண்ணி உங்கள் வேலை முடிஞ்சிடும். அலர்ட் பண்ணாமல் இல்லைனா அனுமதியாக கொடுப்பாங்க. அனுமதி கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா மேல் நிர்வாகம் கேட்பாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி பிரின்சிபல் செக்ரட்டரி கேட்பாங்கல்ல, என்ன நீ மாவட்ட ஆட்சியர் பண்ண என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பாங்கல்ல. இதெல்லாம் சரிது கிடையாது. மக்களை வந்து நான் வந்து இந்த ஏரியாவோட ராஜா, குறுநில மன்னர் அப்படின்றத நினைப்பு. அந்த நீங்கள் குறுநில மன்னரில் நீங்கள் மக்களின் முதல் வேலையாள் என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ காமராஜ் அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னா, ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கும், கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி பெறுங்கள். அனுமதி முதல் அனுமதி பெறும்போதே அவங்க வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஏன்னா இது அரசுக்கு எதிராக போயிடுன்ற பயம் வரும். அப்போ அதை செய்யறதுக்கு அனுமதி முதல்ல கேட்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, அதே மீறினா சில சமயம் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா தாராளமாக இது செய்யுங்க. அப்போ தான் இனிமேல் வந்து மக்கள் தான் நம்ம எனது எஜமானது வெறும் வாய்மொழியாக இல்லாமல் ஏட்டு சொல் கறிக்கு உதவாது, நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா வம்பாயிடும் அப்படின்றது தெரியட்டும். ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி காமராஜ், நன்றி காமராஜ். விரைவில் உங்களுக்கு அந்த வட்டி கிடைப்பதற்கு நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். அடுத்து சார், இந்த நிதி அப்படின்றப்போ அந்த ஓஏபி பிரச்சனை திருப்பி தலை தூக்கி இருக்கிறது. ஆமாங்க, ஒரு குற்றச்சாட்டு வருது, அது எதனால சார்? சார், அதாவது என்ன திட்டமிடாததா, இல்லை வந்து அந்த நிதிகளை வந்து கரெக்டாக ஃபெண்டிங்கில் வைக்காததா, இல்லைன்னா எப்படி பிளான் பண்ணணும்னு தெரியல. ஒன்று, ரெண்டாவது நடுவில் இதுக்கு வந்து நடுவில் ஒரு உள்குத்து என்னன்னா, 3SS தாசில்தார்ஸ்
தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி, இது போர்லயே நடந்த ஒரு குற்றச்சாட்டை நடந்திருக்கு. பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி அந்த ஏஜென்ட் வந்து சூசைட் பண்ணி செத்துக்கிட்டதே வந்து இருக்குது. 2100 ஏடிஎம் கார்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியோட கூட்டு கலாணித்தனம் பண்ணி ட்ரிபிள் எஸ் ஒரு அம்மா இருந்தாங்க, ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. அந்த அம்மா மேல பகிரங்கமாவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஊழல் ஊழல் மகாராணினே வைப்பேன் நான். ஏன்னா 2100 ஏடிஎம் கார்டுக்கு வந்து நாங்கள் பிரச்சனையை புகார் கொடுத்து கூட அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி அப்போ அன்னைக்கு திமுக ஜெயிச்சு வந்தப்பறம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னோன்னா அவரும் பிடிச்சி சத்தம் போடாரு. நான் இதை முதல்ல நான் நாலேஜ் கொண்டு போயிடுவேன் இது பிரச்சனை அவனு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்தமாதிரி கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. 2100 ஏடிஎம் கார்டை வந்து ஒருத்தர் வச்சுக்கிறார், ஒரு ஏஜென்ட் வச்சுக்கிறாருனா வச்சு என்ன பண்ணுவாங்க சார்? ஸ்வைப் பண்ணி இவங்களும் எடுத்துக்கிற காசை, அந்த ஓய்வூதிய காசை 2100 போட்டு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. இந்த 1000 என்னாச்சு? இன்டூ மந்த் எவ்வளோ போடுங்க? 12 மந்த்ஸ் போடுங்க. மாற்றுத்திறனாளிகளோட சங்கத்துல இருந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. போரூர்ல போர் ஒரு காலநிலத்தில் வழக்காயிருக்கு. ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே வந்த அப்புறம் இதாக தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோட சீஃப் மேனேஜர் போய் சொல்றேன், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான், உங்களை நான் லேசில் விட மாட்டேன்னு அவர் அதுக்குள்ள வில்லிங் ட்ரான்ஸ் வாங்கி ஓடிட்டார். ஓகே, இதெல்லாம் அணியானது. சிபிஐ இதை வந்து உத்து கவனிக்கணும். இது ஓய்வூதிய திட்டம் திருப்பி சொல்ற ஓஏபி அரசுக்குள்ள நடக்கிறது எப்படி அரசு இல்ல அது எப்படி இல்ல ஏன் ஃபண்டு எங்க வந்து இப்ப யாரோட ஃபண்ட் இது போகுது? இதை பத்தி நம்ம பேசுற காலர் லைன்ல இருக்காங்க. ஆமா, நம்ம பேசலாம். வணக்கம், இது ராஜினிஸ் புகார்பட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் விஜயராஜ் சார், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல இருந்து பேசுறேன் சார். தேனி போடிநாயக்கனூர். உங்களுடைய புகார் விவரம் என்ன விஜயராஜ்? அதாவது நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் படிச்சிருக்கேன். சரிங்க. எங்க அம்மா வந்து என்னன்னா NMMS எக்ஸாம் அப்படி டாலன்ட் எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. அந்த டாலன்ட் எக்ஸாம் வந்து அண்ணன் 8th பாஸ் ஆயிட்டாங்க. சரிங்க. அந்த இடம் வந்து என்னன்னா அண்ணன் பாஸ் ஆனதால 9th 10th 11th டேக்கிங் சொல்லி 4 வருஷத்துக்கு வந்து என்னன்னா மாசம் 1000 ரூபான்ற விதத்துல 48000 தர வேண்டியது. ஆனா 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அக்கௌண்ட்ல போடுவோம் சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஆமா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பாக்குறப்ப எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அடுத்து போய் கேக்குறப்பையும் வந்து என்னன்னா அவங்க எதுவுமே தரல. எந்த ஸ்கூல் பேரு சார்? என் பேர் வந்து விஜயராஜ் சார். இல்ல இல்ல, ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் கொஞ்சம் எந்த ஏரியா பகுதி போடி நாயக்கன்? எங்க வெங்கடாச்சலபதி ஸ்ட்ரீட். பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுல நீங்க விடுனர் போட்டு உங்க பேரு, உங்க உங்க அப்பா பேரு, உங்க வயசு, உங்க அட்ரஸ், போன் நம்பர் போட்டுருங்க. உங்க உங்க வயசு என்னாவது சார்? என்னோட வயசு 18 சார். 18 முடிஞ்சிச்சா? சரி, அப்ப என்ன பண்ண, உங்க அண்ணன் பேர்ல விடுனர் போட்டு உங்க அண்ணன் பேர் எழுதி, அவங்க வயசு, அவங்க அப்பா பேர்ல எழுதி, அட்ரஸ் போட்டு, போன் நம்பர் போட்டு, பெருநாள் போட்டு, உயர்ந்த கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை செயலாளர் போட்டு சொல்லுங்க. நீங்கள் தலையிட்டு எங்களுக்கு ஆவணம் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி, இது மாதிரி பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வாய்ப்பு உள்ளது, இதையும் நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் போட்டு நீங்கள் போட்டு அது பதிவு தகவல் போட்டு அவங்களை அனுப்புங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் கண்டிப்பாக அதை செய்வார்ன்ற நம்பிக்கை. அவர் அன்பில் மகேஷ் மொழி வந்து நான் நிறைய ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கேன், இனிஷியேட் கேட்குறாங்க, பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க அப்படின்றத நம்பிக்கை. நன்றி சார். சொன்னது போல் நீங்கள் செஞ்சுருங்க. அவருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ
அதே காப்பி அவருக்கும் நீங்க. ஆமா, ஏன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்சவர், அவர்கிட்ட நம்ம சொல்லி பார்ப்போம், ஏன்னா அவங்க டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணாங்க டெய்லி, சரி நம்ம அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போம். ஓகே சார், நம்ம அந்த ஓஏபி பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த நிறைய இடங்கள்ல வந்து ஆமா அந்த இது சொல்றேன், அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் வந்து அதுக்கு துணை போகுது. ஆமா, அது ரொம்ப ஒரு ஒஸ்டான செயல். ஒரு அரசு வந்து நல்ல விஷயம் செய்யணும்னு வருது, அப்ப அரசு கொடுக்கறது ரெடியா இருக்குது, தமிழக அரசு கீழே பெனிஃபிட் வாங்க ரெடியா இருக்காங்க, நடுவில் இந்த ஊழல். முதல்வர் சாட்டியை சுழற்ற வேண்டும், எப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன் திடீர்னு போய் கண்காணிக்கிறாரு, ஒரு இடத்துல திடீர்னு போய் கண்காணிக்கணும், இந்த மாதிரி இடத்துல போய் கண்காணிக்கணும். ஒன்னும் இல்லை, எம்எல்ஏ சொல்றாரு, மதுரவாயில் எம்எல்ஏ, அம்மா நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க, எத்தனை அப்ளிகேஷன் வந்தது, எத்தனை பெண்டிங், எத்தனை ரிஜெக்டட், எத்தனை அக்செப்டட், இதை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டாங்க மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் போய் வாங்கிக்கன்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு ட்ரிபிள் எஸ் சமூக பாதுகாப்பு திட்டம், எதுக்கு சமூகத்துடைய கீத ஜீவன் அமைச்சர் அவர்களும் இதை கண்காணிக்கணும். ஏன்னா நீங்க ஏன் சிபிஐ கேட்குறீங்கல்ல, இப்ப லோக்கல்ல இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து இன்டர்லிங்கு, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, அரசு துறையில் வேலை செய்யறவங்க யாருமே வந்து பொலிட்டிக்கலி ஷுட் நாட் பி கனெக்டட். இப்போ இது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லுங்க, கொடுக்கக்கூடிய நிதி என்பது மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நிதியா, இல்லை மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்து கொடுக்க சொல்லக்கூடிய நிதியா? சரி, நான் உங்களுக்கு தெரியும் அரசியல் குள்ளே நம்ம அவ்வளோ போகிறது இல்லை, இந்த நிதின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் தெரியும் இல்லை, அதை தான் சொல்கிறேன், நம்ம அதுக்குள்ளேயே நம்ம போனோம்னா அது பெரிய பெரிய டாப்பிக்கை போய் அது விவாதமாக நிற்கும். மாநில அரசு தர சொல்லியிருக்குது, தர சொன்னது தரல, யார் மீடியேட்டர்ஸ், நான் யார் ஏஜென்ட்னு ஒருத்தர் போட்டுறாங்க, தேசிய மய வங்கி, ட்ரிபிள் எஸ் தாசில்தார், இந்த மூணு பேரும் முடிச்சு கரெக்டாக கண்காணிச்சாலே ஏன் நான் சிபிஐ அப்படின்னு கேட்குறேன்னா, லோக்கல் இவங்க லோக்கல் பாலிடிக்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தப்பிச்சிருவாங்க. இது ஒரே ஒரு வார்டில், சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு வார்டில் ஆறு மாதம் தர வேண்டிய இடத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த படிக்காத அந்த ஆயாக்கள் வரும்போது, அவர் வயசாக வரும்போது இதில் கைரேகவை கைரேகவை கைரேகைன்னு ஏழு ரூபா வாங்கிட்டு சரியில்லை சரியில்லை கட் பண்ணிடுறாங்க. மேலே ஒரு கோடுவர் A1 அப்படின்னா இவங்க அருள் கேவிடல், A2 மணிவேல் அப்படின்னு போட்டுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, எழுதி அதை கசக்கி தூக்கி போடுறாங்க. அந்த ஏழு பேப்பரில் ஒரு பேப்பருக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்துறாங்க, இந்த பாட்டி 1000 ரூபா வாங்கி போயிடுது, இந்த ஆறு பேப்பர் ஃபில் பண்ணி அவன் வாங்கின மாதிரி கணக்கு அனுச்சுறாங்க. அப்போ 6 × 1000 = 200, சரி 6 மாதம் என்ன கணக்கு, × 200 பேர் வராங்க, அங்கே 200 பேர் கணக்கு கட்டுறாங்க, 6000 × 200 = 12 லட்சம் ஆச்சா, × 6 மாதத்துக்கு. அப்போ ஒரு வார்டில் எப்படி நடக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க, 200 வார்டு இப்போ சென்னையில் இருக்குது, அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, அப்போ அப்போ ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாது? அப்போ அதான் மக்களுக்கு செல்லக்கூடிய பணங்களை இடையில இருக்க மீடியேட்டர் பண்ணுறது அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் கிட்ட பேர், தமிழக அரசு கிட்ட பேர், மேலே என்ன நினைப்பார் முதல்வர், நம்ம சாட்சி மட்டும் கொடுத்துட்டோம்னு நினைப்பாரு, கீழே என்ன நடக்குது, இதுக்குள்ளே வந்து உள்ள இருக்கக்கூடிய அரசியலையும் கை கோக்குறாங்க, கட்சி சார் பேதமின்றி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இடைத்தரகர்களுடைய கட்சிகள் கேட்குறாங்க, ஒன்றும் இல்லை பறிக்க விட்டாங்க, கட்டிடம் கட்டினா காசு கேட்டால் எங்களை வந்து சொல்லுங்கன்னு முதல்வர் நம்ம நிறைய வாட்ஸ்அப் பார்த்துருப்போம், எங்கே நடக்கலை? இதை பற்றி பேசுகிற ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், இது ராஜினிஷ் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கிரிங்க, கோயம்புத்தூர் மாவட்டங்க, வரப்பாளையங்க. கிரி, கோவை மாவட்டம், வரப்பாளையம். ஆமாம் சார. உங்கள் புகார் விவரம் என்ன கிரி? சார், எங்கள் பேசி வந்துங்க 3வது படிக்கிற அப்படிங்க. சரிங்க. பேர் வந்து தீக்ஷான் வச்சுருக்கோம். சரி. அந்த சாலை எடுத்து வரமாட்டேங்குதுங்க, இது ஜாதி சான்றல் எடுத்தாலும் ஆதார் கார்டு எடுத்தாலும் தமிழ்ல வரமாட்டேங்குதுங்க சார், தீக்ஷாங்கிறது வரமாட்டேங்குதுங்க. என்ன வருது? அது தீக்ஷாங்க கூட அது கூட்டெழுத்ததான் வருதுங்க, இல்லைன்னா டாட் பிட் போட்டா சா வருதுங்க சார். அப்புறங்க நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு மற்றதுக்கெல்லாம் சிரமமா இருக்குமே அப்படிங்கறக்கா பாக்குறேங்க. சரிங்க, நம்மளுடைய நீங்க இது யார்ட்டே முறையிட்டு இருக்கீங்களா? இது மாதிரிதான் நாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு விஷயங்கள் மட்டும் இல்ல, ஷான்ற இடத்துல வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது என்ன பண்ண போறீங்கன்றத நம்ம கேட்டுட்டு, நீங்கள் ஆல்ரெடி கலெக்டருக்கு ஏதாவது மனு கொடுத்தீங்கன்னா அதையும் கொடுங்க, அதை நம்ம அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டுருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்த்துட்டு அது என்ன நடக்க முடியும்ன்றதை உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். உங்கள் மொபைல் நம்பர் இங்கே வந்து பதிவாயிருக்கும், அதை எனக்கு அனுப்புவாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே திரு அழகர் செந்தில் அவருடைய டயத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். இன்னைக்கு கவுன்சிலர் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆள், ஏன்னா அவர் என்ன கேட்கறாருன்னா கேப் போட்டு கட்டுங்கன்றாரு. கேப் போட்டு கட்டுங்கன்னு சொன்னால்
அதை விட்டுட்டு ஏன் நீ வந்து நீங்கள் தலையிடுங்க இவர் யாரும் கேட்கறதுக்கு முதல்ல கவுன்சிலர் ஹஸ்பண்டுக்கு என்ன பேச்சு ஒரு இன்னொரு பொதுமக்கள்கிட்ட பேச வேண்டிய உங்களுக்கு என்ன அவசியம் அதிகாரிங்க தப்புனா இவங்க என் என் வீடு கட்டுறேன் பக்கத்து வீட்டில் கட்டுறவன் கேப் விடாமல் கட்டுறான்னு கம்பெனி விடுறாங்க நீங்கள் எதுக்கு அந்த பெட்டிஷனுக்கு பேசுறீங்க என்ன வகையான நியாயம் அப்போ இதுக்கு பேர் அராஜகம் தானே ரவுடிசம் தானே சரி இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க ஒன்று காவல்துறை பேசணும் வணிக வளாகங்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிற்குது இது ஒரு புறம் இருக்க இந்த ஃபைன் போடும்போது காவல்துறையில் வந்து நம்ம வந்து யாருமே நம்ம டேமேஜ் பண்ணலை பட் அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம சுட்டி காட்டுறோம் இந்த ஃபைன் போடும்போது அவங்களுடைய அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க சரி முதல்ல வந்து நோ பார்க்கிங் பார்க்கிங்க முதல்ல வந்து புரிய வச்சிடறேன் நிறைய படித்தவர்களே இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் நோ பார்க்கிங் போர்டுன்னு சில இடத்துல வேணால் வச்சுக்கலாம் நோ பார்க்கிங் போர்டு வைக்கணுமே அவசியம் இல்லை நோ பார்க்கிங் போர்டு வைக்கலனாலே நோ பார்க்கிங் தான் பார்க்கிங்னு வச்சாலும் இனிமேல் பார்க்கிங் இதை முதல்ல புரிஞ்சிக்காம பல படித்த மேதாவிகள் பல வீட்டில் வீட்டுக்கு மாடி வந்து நிற்கிறாங்க ஒரு வீட்டுக்கு மாடி போயிட்டு இவன் வந்து இந்த ஸ்வீட் கடையில் தான் சாப்பிடணும் இதைத்தான் ருசி சாப்பிடணும் நீ நடந்து வந்து சாப்பிடு அவங்க வீட்டு வாசல போய் நீ காரை நிறுத்திட்டு நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நீ உன் படிப்பு முட்டாள்தனமான படிப்பா இல்லையா அடுத்த வீட்டு மாடி எப்படி நிற்பாடு என்ன நடக்கும்னா அந்த வீடு ஒரு பாட்டி இருக்காங்க இறந்து போயிட்டாங்க இந்த கார் தான் நின்றுச்சு சந்தேகப்பட்டாங்க கேமரா இல்லைன்னா நீ அந்த கேஸில் வெளியே வரதுக்கு 6 மாதம் ஆகும் செத்து போயிட்டாங்க இயற்கையை செத்துட்டாங்க இந்த கார் தான் நினைச்சுன்னு என்ன சொல்றான் என்ன பண்ணுவீங்க நீங்க இது கால் டாக்ஸி ஆட்டோ இதெல்லாம் ரொம்ப அட்ராசிட்டி இன்னைக்கு எங்க இருக்கல மெயின் ரோட்ல எங்கேயாவது ஒரு நிறுத்திக்கலாம் தவிர சந்துக்குள்ள குடியிருக்க பயிலும் நிறுத்ததுக்கு வேலையே கிடையாது ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சில சில பேர் உரிமைன்ற பேர்ல முட்டாள்தரமா ஒரு வாக்குவாதம் என்னன்னா நான் ரோட் டாக்ஸ் கட்டுறேன் சரி ரோட் டாக்ஸ் ரோட்ல போறதுக்கு அடுத்த வீடு மாணிக்கிறது இல்லை ஒரு சாதாரண மனிதன் வந்து அப்செக்ட் பண்ணல நீங்க அந்த எடுத்துட்டு போயிடணும் அதே மாதிரி இந்த மால்களுக்கு வர வண்டி வந்து காமன் ஜோன் நான் இப்ப ஓபனா சொல்றேன் உங்ககிட்ட யாருன்னு முகலிவாக்கம் மெயின் ரோட்ல மவுண்ட் உபதம் ரோட்ல முகலிவாக்கம் மெயின் ரோடு காமன் ஜோன் ஒரு இடம் ஓகே இவங்கள பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன நினைச்சு இந்த இதெல்லாம் அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும்னு தான் நான் அதிகாரிகிட்ட கேட்பேன் இல்ல பார்க்கிங் அதிக அளவு பார்க்கிங் வாங்குறதுனால தான் வெளியே நிப்பாட்டிட்டு இல்ல சார் உள்ள வந்து இப்ப நான் வந்து ஒரு அந்த காமன் ஜோனுக்குள்ள வந்து ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்கு ஒரு விசிட்டர்ஸ் வராரு அவர் எங்க நிறுத்துவார் வண்டியை சிஎம்எல் ஒர்க்கு நடக்குது பிளாட்ஃபார்ம் இருக்குது ரோடு இப்ப இதான் ரோடு இதுல வந்து பாதி சிஎம்எல் ஒர்க்கு நடக்குது இது பிளாட்ஃபார்ம் இவ்வளவு தான் ரோடு இந்த பிளாட்ஃபார்ம்லயே வண்டி நிறுத்துறாங்க பைக் ஆட்டோ எல்லாமே ஏன் நீ உள்ள உனக்கு எதுக்கு அப்புறம் இவ்வளவு இடத்துல நீங்க என்ன பார்க்கிங் போட்டுருக்கீங்க என்னன்னு கொடுத்துருக்கீங்க இதை பார்க்கிங் ஃபெசிலிட்டி காமிச்சா கொடுத்துருக்கீங்க அப்ப உள்ள வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கே நீங்க பார்க்கிங் பண்ணலாம் நீங்க யாரு ஓகே இது ஒரு கேள்வி இதை யார் கேட்கணும் ஹைவேஸ் கேட்கணும் போக்குவரத்து போலீஸ் கேட்கணும் ஆர்டிஓ கேட்கணும் கார்பரேஷன்ல பில்டிங்ல பிளானிங் கொடுத்தாங்க பெர்மிஷன் இவங்க கேட்கணும் அப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டு இல்லைன்னா அவங்க சீல் வைக்கணும் நிறைவான அழைப்பாளர் வணக்கம் இது ராஜினிஸ் புகார்பட்டி யார் இங்க அழைக்கிறீங்க பேசலாம் மோகன் வேலூர் உங்களுடைய புகார் விவரம் என்ன மோகன் சாலை வசதி ஆமா சார் மூணு நாலு வருஷமா கொரோனால இருந்து ரோடு நோண்டிட்டாங்க சார் போடவே இல்லை சரிங்க இருங்க வேலூர்ல எந்த பகுதி மாநகராட்சி சார் 44 மண்டலம் 48 வார்டு சார் 4 மண்டலம் 48 வார்டு ஆமாங்க சார் உங்க ஏரியா பேரு ஏரியா பேரு வந்து பெரிய அல்லாபுரம் சார் என்னாபுரம் பெரிய அல்லாபுரம் பெரிய அண்ணாபுரம் அல்லாபுரம் சார் ஓ பெரிய அல்லாபுரம் ஆமாங்க சார் எத்தனை குடும்பங்கள் அங்கே வசிக்கிறீங்க எப்படி ஒரு 100 குடும்பத்துக்கு இருக்காங்க சார் சரி ரோடு வசதி இல்லை நடக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க சரி இருங்க நம்முடைய ஆலோசகர் உங்களுக்கு சார் ஒன்று சார் ஒரு மனு மட்டும் அந்த கார்பரேஷன் கமிஷனுக்கு எதுங்க சார் சார் கார்பரேஷன்ல போய் போய் வந்துங்க ஐயா நீங்க கேட்டீங்க நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா கார்பரேஷன் கமிஷன் ஒரு மனு எழுதுங்க எழுதிட்டு அந்த 100 ஃபேமிலியில ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து உங்களோட யூத்துங்களை வந்து கூப்பிடுங்க பெரியவங்க கஷ்டப்படுறீங்கன்னா யூத்துங்களை கூப்பிட்டு 100 ஃபேமிலிலையும் சைன் வாங்க சொல்லுங்க இது பேரு அட்ரஸ் போன் நம்பரு அப்படின்னு போட்டு 100 பேர் சைன் வாங்கி நாங்கள் 100 பேர் வரி கட்டிட்டு இருக்கோம் எங்களுக்கு சாலை ப்ராப்பர் சாலை வசதி இல்லை எங்களுக்கு உடல் வலி இருக்குது எங்களுக்கு உடல் வேதனையாவது எங்களுக்கு வந்து வண்டி வாகன பழுதாவது இதுக்கு எங்களுக்கு ரோடு போட்டு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மட்டும் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்றது அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ரோடு ஃபோட்டோவை எடுத்து அட்டாச் பண்ணி கார்பரேஷன் கமிஷனுக்கு ஒன்று கலெக்டருக்கு ஒன்று காப்பி இது ரெண்டையும் போட்டு எத்தனை வருடமா அந்த ரோடு இல்லை கடந்த 4 வருஷமா ரோடு இல்லையே 4 வருஷமா வரி வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்த மாதிரி கேட்டுக்கிறேன்
தைரியமாக அதை எழுதி அந்த கீழே வந்து 100 பேர் சைன் போடுங்க. இன்னைக்கு எழுதும் போது என்னன்னா, வேலூர் 48வது வார்டு 4வது மண்டலத்தில் உள்ள பொதுமக்கள் எழுதுங்க. யார் பேரும் தனிப்பட்ட பேரில் எழுதணும் அவசியம் இல்லை. அதை எழுதி அதை அனுப்பி இத்தனை பேர் பேர் எழுதி போடுங்க. இது யாரை கூப்பிட்டு மிரட்டுவாங்க? 100 பேரையும் கூப்பிட்டு மிரட்டுவாங்களா? அப்போ போட்டு தானே ஆகணும். அப்படி போட்டு நடக்கலைன்னா இந்த 100 பேருக்கு வந்து கண்டிப்பாக யாருக்காவது இந்த மாதிரி இந்த உடஞ்ச ரோட்டில் போயிட்டு வந்தால் முதுகு தண்டு வலிந்துருக்கும், கழுத்து வலிந்துருக்கும், உடல் வலிந்துருக்கும், நான் வண்டி பழுந்திருக்கும். அந்த பில்லுலாம் எடுங்க, மெடிக்கல் பில் எடுங்க. ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிங்க பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆட்சி பில்லு, எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு வந்து நசி எடுத்த மாதிரி கேட்டுக்கிறேன் சொல்லி ஒரு இதை போடுங்க. 100 பேரில் 10 பேர் உண்மையில நான் ஏமாத்த சொல்ல போய் சொல்ல இருக்கிறத போட்டு அந்த பில்லை கிளைம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோடு வந்துக்குவாங்க. அதிகாரிகள் அதிகாரிகள் நான் என்ன பண்ண, பிச்சை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம். பிச்சை எடுத்துனே போய் மக்கள்கிட்ட நான் 5000 பத்திரம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேணாம், 5 பத்தை கொடுங்க, நம்ம நேரம் அனுப்பணும் சொல்லி 1600 கலெக்ட் ஆச்சு. அதை கூட செந்தில் அழகு செந்தில் வந்து பணத்தை திருடி எடுத்து பணம் எது மாதிரி சம்பாதிக்கான வாங்கிறதுனால பிச்சை எடுக்கும்போது பொதுமக்கள் ஒரு 10-20 பேர் கூட வந்தாங்க. அவங்க வச்சுட்டு வீடியோ எடுத்தேன், எவ்வளோ போய் என்ன பண்ண 1615 ரூபாய் சொன்னாங்க. அது அப்படியே ஐவேஸ் ஆகிட்டு ஜனங்கள் அனுப்புறேன்னு சொன்னேன். அப்புறம் அது வந்து வேலை செஞ்சாங்க மக்கள், அந்த அந்த சித்தாள் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு அந்த காசு கொடுத்தனுச்சு. அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டேன். ஒரே வாரத்தில் அரசு வாங்கி தலையில், ஆனால் அந்த ஒரே வாரத்தில் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட் ஹைவேஸோட போட்டு வச்சிட்டோம். அதனால் தயவுசெய்து நம்ம சொல்லி பார்ப்போம், இல்லைன்னா வந்து நம்ம கிள்ளி பார்ப்போம். நன்றி மோகன். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, அழைத்தமைக்கு நன்றி. கிட்டத்தட்ட நேயர்கள் ஃபோனில் கேட்ட சந்தேகங்களுக்கும் சொன்ன புகார்களுக்கும் கடிதம் மூலமாக வந்த புகார்களுக்கும் நம்முடைய பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்ட வழக்கறிஞர் டாக்டர் அழகர் செந்தில் அவர்கள் பதில் சொன்னதற்கு ஆசிரியர்கள் நன்றிகள் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை இத்துடன் நம்முடைய புகார்பட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. குறிப்பாக தொலைபேசி இணைப்பு கிடைக்காதவர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புகார்களை, உங்களுடைய குறைகளை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618. மீண்டும் சொல்கிறோம், ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 618. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.